அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் மேஷம் ராசிக்கு ஆணி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன் வந்து நம்மளுடைய விழிப்புணர்வுக்காக தான். எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கலாம், எந்த விஷயத்தில் நம்ம டெசிஷன் எடுக்கலாம் என்பதை பற்றிய ஒரு ஓவர்வியூ தான் இது. இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் சில பலன்கள் மாறும், சில பலன்கள் கூடும், சில பலன்கள் குறையும். இப்போது இந்த ஆணி மாதத்தின் கோச்சார கிரகங்கள் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் குருவோடு சேர்க்க ராசிக்கு 12 பாவகத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அம்சம்தான். 12 பாவகத்தில் செவ்வாய் இருந்தாலும் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார், அந்த அடிப்படையில் நன்மை. மேலும் இந்த செவ்வாய் பகவானும் ராசிக்கே பயிற்சி ஆகிறார். ஜூன் 26 தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கே பயிற்சி ஆகிறார். அங்கே ராகு செவ்வாய் சேர்க்க ஏற்படும். மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பார். அவர் ஜூன் 19 தேதி ராசிக்கு 2 பாவகமான ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல அமைப்பு. உங்களுக்கு 2 பாவகத்தில் 2 அதிபதியை ஆட்சி பெற்றிருக்கிறாரு. ஏழுக்குரியவன் சுக்கிரன் 2 பாவகத்தில் இருக்கிறது. வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் ஏற்படும், அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் இருக்கும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். மேலும் இந்த 2 பாவகத்தில் புதன், இந்த புதன் மாதத்தின் பிற்பகுதியில் ஜூலை 2 தேதி பெயர்ச்சி ஆகி 3 பாவகமான மிதுனத்தில் ஆட்சி பெறுகிறார். அங்கே சூரியன் இருப்பார். சூரியன் புதன் சேர்க்கை 3 பாவகத்தில், இதுவும் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். அடுத்தது 7 பாவகத்தில் கேது பகவான். 11 பாவகத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறது ரொம்ப சிறப்பான அம்சம். இந்த சனி வக்கர பலனை நான் செப்பரேட்டாக போடலை, இந்த பதிவிலே நான் சொல்கிறேன். இந்த சனி பகவான் வக்கரம் பெற்று 11th ஹவுஸில் இருக்கிறதுனால, குறிப்பாக வந்து நீண்ட காலமாக புத்திர பாக்கியத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கிறீங்கன்னாக்க, இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியத்துக்கு நீங்கள் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதன் மூலம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நண்பர்களோட பிரச்சனை, அல்லது வந்து சகோதர கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும், ஒரு தீர்வு ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க லாபங்கள் ஏற்படும். முக்கியமான ஒரு விஷயம், நஷ்டப்பட்டவர்களுக்கு லாபங்கள் ஏற்படும். வேலை கிடைக்காதவங்க, ரொம்ப நாளாக வேலை தேடிட்டே இருக்கீங்க, வேலை இல்லைன்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை தேடினீங்கனாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். இந்த வேலை விஷயத்தில் ஒரு குட் நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு உண்டு, கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் புதிதாக நீங்கள் இடமாற்றத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அல்லது வேறு ஊருக்கு போகிறீங்க, அல்லது வேறு நாட்டுக்கு போகலான்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா, அதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் அமையும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்கு வந்து தொழில் ரீதியாக மாற்றங்கள், ஊர் மாற்றமோ அல்லது இடமாற்றமோ ஏற்படும். அது நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும் உங்களுக்கு. கடந்த காலத்தில் தொழில் செஞ்சு தொழிலில் வந்து நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும், பெரிய அளவுக்கு வந்து முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாறும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய ஒப்பந்தங்கள் சக்ஸஸ் ஆகும். மேலும் புதிய வாடிக்கையாளரை பெற்று தொழில் வந்து முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். ஏறத்தால ஜூலை 12 தேதி வரலும் உங்களுக்கு வந்து தொழில் மூலம் நல்ல லாபங்கள் ஏற்படும். சுய ஜாதகத்துலேயும் சனி பகவான் இப்படியே வக்கரமாக இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு 100% நல்லதாகவே நடக்கும். அதாவது சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு வீடு மாற்றமோ அல்லது ஒரு தொழில் மாற்றமோ ஊர் மாற்றமோ கூட ஏற்படும். அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த 11 பாவகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால பொதுவாகவே அபிலாஷைகள்லாம் நிறைவேறும். உங்களுடைய அபிலாஷைகள், திருமணம் செய்யணும், திருமணத்துக்காக நீண்ட நாளாக முயற்சி பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னாக்க அது சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. அதே போல் உங்களுக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு சில தடைகளையும் மன அழுத்தத்தையும் கொடுப்பார், கோபத்தை கொடுப்பார், டென்ஷனை கொடுப்பார். எடுத்த உடனே முயற்சிகளை தடைகளை ஏற்படுத்துறதுனால நீங்கள் மன உறுதியை குலையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் முயற்சி செய்யும் போது சக்ஸஸ் ஏற்படும். கண்டிப்பாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் இருக்குது. அதே சமயத்தில் ராகு ராசியில் 7 இடத்துல கேது, இது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பண வருமானத்தையும் கொடுப்பார். ஏனென்றால் இந்த ராகு பகவான் 2 மற்றும் 7 அதிபதியோட நட்சத்திர சாரமாக இருக்கக்கூடிய பரணி நட்சத்திர சாலத்தில் தான் போகிறார். அதனால் உங்களுக்கு வருமானம் வரும், திருமணம் அமையாதவர்களுக்கு திருமணம் அமையும். படிக்கிற இடத்துலையோ அல்லது ஒர்க் பண்ணுற இடத்துலையோ சில பேருக்கு காதல் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். சில பேருக்கு வந்து புதிய உறவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பிரேக்கப்பான காதல் இந்த காலகட்டத்தில் சேர்றதுக்கும் சான்சஸ் உண்டு. மீண்டும் வந்து பிரேக்கப்பான காதல் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதே போல் கணவன் மனைவிக்குள் கூட கடந்த காலத்தில் பிரிவுகளும் பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னாக்க, இந்த மாதத்தை பொறுத்தவரையில் அந்யுன்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதே போல் வழக்கு போன்ற பிரச்சனைகளால் பிரிஞ்சிட்டீங்க, அல்லது ஒரு வழக்கில் இருந்துட்டு இருக்குது அப்படின்னாக்க, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இந்த வழக்கு செல்லும். ஏன்னா
இந்த குரு செவ்வாயோட பார்வை ஆறாம் பாவகத்துக்கு விழுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது போட்டித் தேர்வு, வழக்குகளில் வெற்றி இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் மறுமணம் போன்ற முயற்சி செய்கிறவங்களுக்கு மறுமண முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க கடன் கண்டிப்பாக கிடைக்கும். வங்கியின் மூலம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு வந்து கடனுடைய அழுத்தங்களும் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் தேவைக்கேற்ப கடன் வாங்குறது நல்ல விஷயத்தை ஏற்படும். அதே போல் ஆன்மீக பயணங்கள் ஏற்படும், ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும். வயதானவர்களாக இருக்கீங்க, நீண்ட நாளாக உடல்நல பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். முன்கூட்டியே நீங்கள் வந்து ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். மாதத்தின் தொடக்கத்தில் கடனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் மாதத்தின் இறுதியில் அதற்கான தீர்வுகளும் கிடைக்கும். உங்களுக்கு வருமானம் கூடுதலாக வர்றதுனால கடன்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூன் 19ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகி விடுகிறார். அதனால் இந்த மாதம் புழுக்கவே பார்த்தீங்கன்னாக்க 2ஆம் பாவகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பார். அதனால் வாழ்க்கை துணிவரால் ஆதாயம், வாழ்க்கை துணிவர் வகையில் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பண வரவும் நன்றாக இருக்கும். ஒரு ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை, வீடு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு அமையும். இந்த ராகு ராசியிலேயே 7ஆம் இடத்துல கேது. கூடவே மாதத்தின் பிற்பகுதியில் ஜூன் 26ஆம் தேதியிலிருந்து செவ்வாயும் சேர்றதுனால அவசர முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுரும். அவசர முடிவுகளால் உங்களுக்கு பண நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் எதுலேயுமே வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. மேலும் வந்து கோபம், டென்ஷன் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுனால குடும்ப உறவுகளில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னாக்க செவ்வாய் ராசியில் இருக்கும்போது துணிச்சலாக இறங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 3ஆம் பாவகத்திலையும் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலேயும் தைரியமாகவும் போல்டாகவும் இறங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறனால வாழ்க்கை துணி ஒரு வகையில் சில கருத்து வேறுபாடுகளும் மாதத்தின் பிற்பகுதியில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது அவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுறதுக்கும் உண்டு. அதனால் வாழ்க்கை துணி ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அவருடைய உடல்நல விஷயத்தில் கவனம் செலுத்திங்க. ஆனாலும் வாழ்க்கை துணிவரால் உங்களுக்கு ஆதாயமும் சப்போர்ட்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரிய அளவுக்கு உண்டு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலே வந்து பார்த்திங்கன்னாக்க இந்த சுக்கிரன் 2ஆம் பாவகத்தில் இருந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மேக்சிமம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பயணங்கள், மகிழ்ச்சியான பொழுதுகளாகவே உங்கள் வாழ்க்கை அமையும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். கடந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பண செலவுகள் அல்லது கொஞ்சம் மன வருத்தங்கள்லாம் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டு. மேலும் வந்து புத்திர பாக்கியத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கனாலும் இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து சிறுதூர பயணங்களால் ஆதாயங்கள் ஏற்படும். உங்களுடைய கம்யூனிகேஷனால் வந்து நன்மைகள் ஏற்படும். உங்கள் நண்பர்களோட ஒரு சிறுதூர பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிறப்பான மாதம் என்றே சொல்லலாம். நீங்கள் தைரியமாக இறங்கி முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த ராகு ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தவறான டெசிஷன் எடுக்கிறதுக்கும் சில நேரங்களில் வாய்ப்பு உண்டு. அதனால் யார்கிட்டையாவது வந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது அது மட்டும் முக்கியம். ஏனென்றால் நல்லதை வந்து கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் உங்களுக்கு ராகு காண்பிப்பார். அதனால் வந்து சடனாக வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டுரும். அதனால் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்ல அனுபவம் உள்ளவர்களுடைய கருத்துக்களை கேட்டு எந்த ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கிறதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் அரசு பணியாளராக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கடந்த ஒரு வருஷமாகவே ஒரு இடமாற்ற சிந்தனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த இடமாற்ற சிந்தனைக்கு இந்த காலகட்டம் ஒரு உகந்த காலகட்டம். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணினாக்க உங்களுக்கு ஃபேவரபுளாக வரக்கூடிய இடமாற்றமே அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் உங்களுக்கு கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது அலைச்சல்கள்லாம் குறையும். கடந்த காலத்தில் வந்து வேலையில் அலைச்சலோடு பணி புரிஞ்சிருப்பீங்க, அந்த அலைச்சல்கள்லாம் குறையும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒர்க் ப்ரெஷரும் குறையும். கடந்த காலத்தில் தொழிலில் பிரச்சனை, ஒர்க் ப்ரெஷர், கடுமையான மன அழுத்தம் அதெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இல்லைன்னே சொல்லலாம். அதுவே ஒரு பெரிய குட் நியூஸ் தான் உங்களுக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரை அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தான். அதே போல் வந்து என்ஜினியரிங் துறை, மருத்துவத்துறை மற்றும் வந்து கம்ப்யூட்டர் ஐடி துறையில் இருப்பவங்க, சுற்றுலாத்துறை மற்றும் வந்து சிறுதூர பயணங்கள் செய்து வேலை பார்க்கக்கூடியவர்கள், சேல்ஸ், மார்க்கெட்டிங், டிராவல்ஸ் போன்றவர்கள்லாம் வந்து இந்த மாதத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பார்கள். மேலும் ஆடை ஆபரணம் போன்ற துறைகள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க அனைவருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள மாதம் தான் இது.
நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உடல்நல விஷயத்தில் கவனம் செலுத்திங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கனாக்க வாழ்க்கை துணிவரோட கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு மாதத்தின் பிற்பகுதியில். அதை வந்து நீங்கள் பெருசுப்படுத்தாமல் விட்டு கொடுத்து போகிறதன் மூலம் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் கிடையாது. மேலும் வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், பணமும் தங்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சேமிப்புகளில் கவனம் செலுத்துவீங்க. அதே போல் ஆடம்பர பொருட்கள் அல்லது ஆபரண சேர்க்கை வாங்கிறதுக்கான வாய்ப்பும் கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு உண்டு. மேலும் வந்து நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க, படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக உயர்கல்விக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த உயர்கல்வி விரும்பிய கோர்ஸை சேர்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அரசு பணிக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கிறீங்க அல்லது அரசு பணிக்காக படிச்சுட்டுருக்கிறீங்க, அதுக்காக போட்டித் தேர்வு எழுதிட்டுருக்கிறீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும். இந்த மூன்றாம் பாவகத்தில் சூரியன் இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக இறங்கி செயல்படக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையக்கூடியதாகவே இருக்கும். யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியடையாது. நீங்கள் எதையுமே போல்டாக கரெக்டான டெசிஷன் எடுத்து இறங்கி செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியடையக்கூடியதாகவே இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கீங்கனாக உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக பணியாற்றுவீர்கள், கட்சியிலும் சரி அல்லது அரசு சார்பாகவும். அதனால் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். இந்த ஒன்பதாம் பாவாதிபதியாக வரக்கூடிய பாக்கியாதிபதி குரு 12 பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது. உங்களுக்கு வந்து திக்பலத்துக்கு அருகாமையில் இருக்கிறதுனால பல நன்மைகள் நடக்கும். முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றியடைய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும், நீண்ட தூர பயணங்கள் கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையில் அமையும். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அது நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு குட் நியூஸ் வரக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலானோருக்கு இருக்கும். அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்பாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கை அம்பாளுக்கு நெய்தீபம் அல்லது நல்லெண்ணெய் விளக்கு போட்டு நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழ மாலை, ஒரு 100 எலுமிச்சம்பழம் அல்லது 10 உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எலுமிச்சம்பழங்களை கோத்து ஒரு மாலையாக அணிவிச்சு துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. மிக சிறப்பான பலனை ஏற்படுத்தும். பிள்ளையார் வழிபாடும் சிறப்பான பலனை ஏற்படுத்தும். அதே சங்கடகர சதுர்த்தி நாட்களில் நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு விரதம் இருந்து நீங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு 4 பேருக்கு வந்து ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செய்யும் போது நன்மைகளை ஏற்படுத்தும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது மற்றவர்களால் உங்களுக்கு நன்மைகள் பெரிய அளவுக்கு வரும், பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதன் மூலம் சரியான ஜோதிட தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் ஃபீஸ் உண்டு. நன்றி, வணக்கம்.